சத்தியமங்கலத்தில் மின் இணைப்புகளை துண்டிக்க முயற்சிக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 50 வருடங்களுக்கும் மேலாக பவானி ஆற்றிலிருந்து மின் மோட்டார் மூலம் விவசாயிகள் தங்கள் பாசன நிலங்களுக்கு நீரை உறிஞ்சி பயன்படுத்தி வருகின்றனர். பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி, தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிரங்கராயன், வாய்க்கால் பாசனத்திற்கு இந்த ஆண்டு போதிய தண்ணீர் இல்லாததால் மின் மோட்டார்கள் மூலம் விவசாயத்திற்கு தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இதனால் கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் வராததால் விவசாயிகள் பலர் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்றும் தண்ணீர் குழாய்கள் அகற்றப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சத்தியமங்கலத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களை திருடர்களைப் போல் அதிகாரிக்கும் நடத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்த பவானி ஆறு பாசன விவசாயிகள் வந்து இன்னைக்கு நேற்றல்ல 60 ஆண்டு காலமாக இந்த பவானி ஆற்றிலிருந்து குழாய் மூலமாக தண்ணீர் எடுத்து சென்று பாசனம் செய்து வருகிறோம். எங்களுக்கு இந்த மின் துண்டிப்போ அல்லது குழாய் உடைப்போ இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பை செய்ததில்லை. ஆனால் இப்பொழுது செய்ய துணிந்து இரவு நேரங்களில் வந்து ஒவ்வொரு விவசாயிகள் தோட்டங்களிலும் மின் துண்டிப்பு செய்வோம் என்று வந்து ரைடு வருகிறார்கள். எங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக ஓடு மறியல் மட்டுமல்ல எந்த விதமான தியாகத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சாலை மறியல் காரணமாக சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.